வெல்கம் டு செக்மேட் 1-to-1 சமகால அரசியல் அரசல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு அரசியல் தொடர்பாக பேசுவதற்காக வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கொழும்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். அவர்களை நாங்கள் சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. உங்களுடைய இந்த நேர காலத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த செக்மேட் நிகழ்ச்சிக்கு வந்ததையிட்டு நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் நிகழ்ச்சிக்குள். அதே நேரம் நேரடியாக அரசியல் பேசுவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு. 14 நாள் உள்ளுக்கு போறதுக்கு ரெடியா? மனுஷனாலேக்கார ஏதோ உங்களை 14 நாள் உள்ளுக்கு அனுப்பணும் ரெடியாருன்னு சொல்லி நீங்க பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தீங்க. 14 நாள் இல்லை, அவர்கள் பாராளுமன்றத்தில் நான் சொன்னது எனக்கு கிடைச்ச பல தகவல்கள் இருக்கிறது. இவர்கள் பல திட்டங்கள் சதிகள் போட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாலே பெரியொரு விஷய ஒரு நியூஸாக அந்த நிஷையை வெளியே கொண வந்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் எனக்கு எதிராக பல சதி திட்டங்கள் செய்தது. இனி அல்லாத கிருப்பையோடு அது வெளிவந்தது. நான் அதுக்கு எதிராக இப்போது சிஐடியில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் அந்த கம்ப்ளைனுக்கு என்ன நடக்குது. உண்மையில் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புபட்ட ஒரு சம்பவம் அது. நாங்களும் அந்த சம்பவம் தொடர்பாக அறிகிறோம். அந்த வழக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலத்திலே உங்களுடைய பெயரோ வேறு அரசியல்வாதிகளுடைய பெயரோ நாங்கள் இதுவரையிலே அவதானிக்கவில்லை. அப்படி இருக்கையில் இப்படி ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இப்படி சதித்திட்டங்கள் கடந்த காலத்தில் நடந்தது. இஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு நடந்த விஷயமும் இதே மாதிரி ஒரு சதி ஒன்று தான். அவர் 1.5 வருட காலத்துக்கு மேற்பட்ட ரிமாண்டில் இருந்தார். நான் நினைக்கிறேன் ரிஷாத் பத்ருதீன் அவர்களுக்கும் நடந்தது ஒரு பழிவாங்கல். அப்படி நான் நினைக்கிறேன் ஆசாத் சாதி அவர்களுக்கும் அப்படி ஒரு பழிவாங்கல் நடந்தது. அதனால் இப்போது அரசாங்கம் பார்க்குறார்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்களுக்கு ஒரு புரோசனமான ஒரு நியூஸ் ஒன்று வெளிக்கு குணவாரத்துக்கு. இனி அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த சதியை அவர்கள் செய்திருக்க வேணும். ஆனால் அவர்கள் செய்ய முந்தி சதி வெளிவந்தது. இனி அதனால தான் நான் பாராளுமன்றத்தில் கயத்தி அதே போல் நான் கொழும்புல இருக்கக்கூடிய சிஐடி காரியாலயத்தையும் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை பற்றி கூறி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறேன். நான் இனி இப்போ எதிர்பார்த்து இருக்கிறேன் அந்த கம்ப்ளைனுக்கு இவர்கள் நியாயமுறையில் நடத்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்குறேன். ஓ, அதே நேரம் இன்னொரு விடயம் இருக்கிறது. கண்டிப்பாக உங்களை நான் இந்த விடயத்தை நான் கேட்டே ஆகணும். கடந்த காலங்களில், அதாவது 2015 பின்னர் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு கூட உங்களுடைய பங்களிப்பு மிக பாரிய அளவிலே இருந்தது எங்களுக்கு தெரியும். உழைத்தீர்கள், நிறைய உழைத்தீர்கள். அதிலே வந்து சில முக்கியமான விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக வசீம் தாஜுதீனுடைய படுகொலை தொடர்பான விவகாரத்துக்கு உரிய விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று எங்களுடைய ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை தொடர்பான விடயங்கள், ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்கள், இது போன்ற நிறைய விடயங்களுக்கு நியாயம் பெற்றுத்தருவதாக அன்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதால் தான் மக்கள் வாக்களித்திருந்தார்கள். 2015 ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு உங்களுடைய ஆதரவோடு இந்த விசாரணைகள் ஒரு கட்டத்துக்கு மேல் நகரவில்லை. குறிப்பாக லசந்த விக்ரமதுங்கவுடைய படுகொலை தொடர்பான விசாரணையாக இருக்கலாம், அல்லது வசீம் தாஜுதீன் படுகொலை தொடர்பான விசாரணையாக இருக்கலாம், ஒரு இடத்திலே போய் அப்படியே இறங்கிவிட்டது. குறிப்பாக லசந்தவினுடைய படுகொலை தொடர்பான விசாரணைகளினுடைய நீதிமன்ற கோவைகளை நாங்கள் பரிசீலிக்கின்ற பொழுது, இராணுவம் தொடர்பான தகவல்களை கோருகின்ற பொழுது அந்த தகவல்கள் கொடுக்கப்படாமல் அந்த விசாரணை அப்படியே முடங்கியிருக்கிறது. வசீம் தாஜுதீன் படுகொலை தொடர்பான விசாரணைகளை நாங்கள் நீதிமன்ற கோவைகளை பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி செயலகத்தினுடைய பாதுகாப்புக்கு இருந்த கடற்படையினருடைய தகவல்களை கோருகிறார்கள். அந்த தகவல்களை கொடுக்காமல் அப்படியே அதனை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜனாதிபதியினால் முடியும். அதாவது ஜனாதிபதி தான் முப்படைகளினுடைய பிரதானியாக செயற்படக்கூடியவர். அவரால் இந்த விடயங்களை முகாமைத்துவம் செய்ய முடியும். ஆனால் எந்த ஒரு ஜனாதிபதியும் அதிலே தலையீடு செய்வதாக தெரியவில்லை. நீங்கள்
இம்முறை ஆதரிக்கின்ற அல்லது உங்களுடைய கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் இந்த தீர்க்கப்படாத குற்றங்களை எப்படி அணுகுவீர்கள்? உண்மையாக நல்லாட்சி அரசாங்கம் உருவாவினதும் அதில் முக்கியமான விஷயம் தாஜுடியின் வரசந்த விக்ரமதுங்க, பிரதீப் எக்னலிகோட, கீத் நோயார், புகுத்தல ஜயந்த, ரவிராஜ், அப்படி சிவராமன், அப்படி பல நபர்களுக்கு அன்று மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்தின் கீழ் நடந்த அந்த கொலைகள், அதே போல் அவர்கள் செய்த அநியாயங்களுக்கு நியாயமான தீர்வு வழங்குறதுன்ற வாக்குறுதியோடு தான். ஆனால் நல்லாட்சி அரசாங்கம், எங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த வழக்குகளை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கோ அதை சரியான முறையில் விசாரணை செய்கிறதுக்கோ அவ்வளோ அவர் முயற்சி செய்யவில்லை. எனக்கு தெரியும், நாங்கள் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற காலத்தில் எங்களுடைய பாராளுமன்ற குழு கூட்டங்களில் கூட ரணில் விக்ரமசிங்கோடு பல வாக்குவாதம் அன்று இருந்த ராஜித சேனாராத்ன, இப்போது ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்திருக்கிறவர், அதே போல் மங்கள சமரவீர சம்பிகரானவக்க, அஜித் பி பெரேரா, நாங்கள் எல்லாம் இந்த கொலைகளை பற்றி அந்த விசாரணைகளை சரியான முறையில் நடத்துறது இல்லைன்னு பல தடவா ரணில் விக்ரமசிங்க அவர்களோட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறோம். தலத்தாத்துக்கு வராலும் இப்போ ரணில் விக்ரமசிங்கோட இணைந்து இருக்கிற தலத்தா இருக்கிறாரே, அவள் எத்தனையோ பையனை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறா. ஏன்னா அவள் நீதி அமைச்சராக இருந்தால் கடைசி, நான் நினைக்கிறேன் கடைசி 1.5 வருஷம் 2 வருஷம் அவள் தான் நீதி அமைச்சராக இருந்த, விஜயதாஸ் ராஜபக்சேக்கு போகிறவு. அப்போ அந்த பீரியடில் அவள் எங்களுக்கு வந்து எத்தனையோ பையனும் சொல்லுவா, அந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து நாங்கள் போடுறதுக்கு இருந்தோமே, ஆமாம், அந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பில் வந்து டிலே ஆகிக்கொண்டே இருந்தது. அப்போ தலத்தை அத்துக்கோரால் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது, பாராளுமன்ற குழு கூட்டம் வந்தால் எங்களுக்கு வந்து சொல்லுவா, இந்த இதை இதை இன்றைக்கு கேளுங்க பிரதமர்கிட்டாலே, ஏன் இதை டிலே பண்ணுறது, ஏன் இதை போடுறது இல்லைன்னு வந்து எங்களுக்கு சொல்லுவோம். அப்போ நாங்கள் மீட்டிங்கில் ரணில் விக்ரமசிங்க பிரதமர்கிட்ட கேள்வி கேட்குறது, ரைட். இனி எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அது ஒன்றுமே செய்யவில்லை. இந்த தாஜுதீன் வழக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையாக இந்த நிரூபிக்கக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு வழக்கு, ரைட். அது இனி அப்படியோ அவர் அடித்தட்டுக்கு போட்டார். அப்போ லோ அண்ட் ஆர்டர் மினிஸ்டராக இருந்தது சாகர் ரத்னாய், ரைட். அதோட தான் இப்போ நடந்திருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இப்போ அதுவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக ஆகிற நேரத்தில் சொன்னார், நான் ஸ்காட்லாண்ட் யார்டே கொண்டு வந்து இதில் நியாயத்தை நியாயமான முறையிலே விசாரணைகளை செய்வேன். ஆனால் ஜனாதிபதி ஆயினத்துக்கு போகிறவு ஜெர்மனில் நடந்த அந்த இன்டர்வியூவில் வச்சு அவங்களுக்கு தெரியும், அவர் அந்த ஃபாரின் மீடியா பர்சன் கேள்வி கேட்டதோடு ரணில் விக்ரமசிங்கைக்கு கோவம் பேய்த்து மோமெல்லாம் சோத்து, இதெல்லாம் எங்களோட நாட்டுக்கு வெளிநாட்டு அப்படி உதவிகள் ஒத்தருடையும் தேவையில்லை, எங்களுக்கு அது செய்யணும்ட்டு. இப்போ அந்த ஈஸ்டர் சண்டே குண்டுவெடிப்பில் நடந்த உண்மைகளையும் விசாரணை செய்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தயார் இல்லை. ஓ, இதில் ஒரு இன்னொரு கேள்வி எழுகிறது, சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் ஈஸ்டர் சண்டே தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் எவ்வாறு நடைபெறும், அதே போன்று தீர்க்கப்படாத வசீம் தாஜுதீனுடைய படுகொலையாக இருக்கலாம் அல்லது ஏனைய ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகளாக இருக்கலாம், அது தொடர்பான விசாரணைகளை எவ்வாறு முன்னெடுப்பதற்கான வியூகங்கள் இருக்கின்றனவா? இல்லை, நீங்கள் சொன்னது போல் இந்த வசீம் தாஜுதீன் ஈஸ்டர் அந்த இது லசாந்த விக்ரமதுங்க போல நபர்களுடைய இந்த விசாரணைகள் மீண்டும் சரியான முறையில் செய்ய வேணும் என்று தான் எங்களுடைய எல்லாருடையும் எதிர்பார்ப்பு. சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் நிச்சயமாக அது மீண்டும் விசாரணை செய்து உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தில் முன்னாலே நிறுத்துறதுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கையும் எடுக்கிறது என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அதே போல் ஈஸ்டர் சண்டே சம்பவம் சம்பந்தமாக கார்டினல் அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார்கள்.
ஏனென்றால் இப்போது கார்டினல் அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இந்த விசாரணைகள் சரியான முறையிலே நடக்கவில்லை. அது உண்மை, நானும் சொல்கிறேன். இப்போ நான் தான் நான் நினைக்கிறேன் கூடுதலாக இந்த சப்ஜெக்டை பற்றி பேசின ஒருவர். பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறேன், பாராளுமன்றத்தில் வெளியிலையும் பேசியிருக்கேன். கடைசியில் உங்களே அந்த சம்பவத்துக்கு சரி செய்ததாக குற்றம் சுமத்தும் அளவுக்கு சம்பவங்கள் மாறிவிட்டு வந்திருக்குது. எனவே நான் சொல்கிறது, சரி, முஸ்லீம்கள் எங்களுக்கும் இந்த இதுக்கு நியாயம் காண வேணுமென்று தான் எங்களுடைய போராட்டமும் இருக்க வேண்டும். கார்டினலுக்கு மட்டுமல்ல, இப்போ நாங்கள் எல்லாரும் அதை மறந்து இருக்கிறோம். கார்டினல் ஆனால் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இனி கார்டினலுடைய முயற்சி எங்களுக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தாரானுடைய இந்த குண்டு வெடிப்பினால் முஸ்லீம் சமுதாயத்துடைய வரலாறுக்கு ஒரு கருப்பு புள்ளி ஒன்று விழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாறில் நாங்கள் யாரும் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் அல்ல. நாங்கள் இந்த நாடும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி, இந்த நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய சக்திகளுக்கு எதிராக பல காலங்களில் இந்த நாட்டில் இருந்த பெரும்பான்மை தலைவர்களோட மன்னர்களோட இணைந்து போராடின ஒரு வரலாறு முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கிறது. அதனால் முஸ்லீம் சமூகம் ஒரு நாளும் இந்த நாட்டை காட்டி கொடுத்திருக்கிறார்கள், முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று அப்படி வரலாறுல எங்கேயும் இல்லை. இருக்கிறது முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் பாதுகாப்புக்காக வேண்டி, சுதந்திரத்துக்காக வேண்டி போராடின ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. ஆனால் சாரானுடைய சம்பவத்தினால எங்களுடைய வரலாறுலே இந்த ஒரு கருப்பு புள்ளி விழுந்திருக்கிறது. இனி அதனால் அதுடைய உண்மையை யார் சாரானை வழி நடத்தினது, யார் சாரானுக்கு உதவி செய்தது, இப்போ இந்த உண்மைகளை கண்டுபிடிக்க வேணும். நீ அதனால தான் நான் சொல்கிறேன், கார்டினலுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அவருடைய பொறுப்பு இருக்கிறது. நீ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கார்டினலுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார்கள், எங்களுடைய ஆட்சியின் கீழ் மீண்டும் அதை விசாரணை செய்து வெளிநாட்டு உதவிகளை எடுத்து இந்த உண்மையை வெளிக்கொணவாரது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்போது இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு வந்திருந்த போது சஜித் பிரேமதாசை, உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை சந்தித்திருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் வியாபித்திருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அவரினுடைய பெயரும் சிலரால் முன்மொழியப்பட்டிருக்கிறது, அல்லது பொதுவெளியிலே பேசப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால் அவருடைய விடயங்களும் அல்லது அவருடைய பங்களிப்பும் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. சாட்சிகள் இல்லாவிட்டாலும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறான பின்னணியிலே அவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்திருக்கிறார். இந்த இணைப்பை பார்க்கின்ற பொழுது, அல்லது இந்த சந்திப்பை பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே இந்தியாவினுடைய கை ஓங்கி இருந்தால் சஜித் பிரேமதாசவால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஒரு சுயாதீனமான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு உத்தரவிட முடியுமா, அல்லது வழிநடத்த முடியுமா அவ்வாறான ஒரு விசாரணை? இல்லை, இப்போ இந்தியா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் இந்தியாவுடைய சம்பந்தம் வந்து இருக்கிறதா இல்லையான்னு எங்களுக்கு இன்னும் அதில் சரியான முறையில் தெரியாது. நாங்கள் சொல்கிறது என்னென்றால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் செய்தவர்களை நாங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது சாரான் தான் செய்தது. யாரும் சொல்கிறது இல்லை சாரான் செய்யலை என்று. இருக்கிற பட்சனே சாரானுக்கு இந்த குண்டு இந்த மாதிரி பெரியொரு அநியாயம் ஒன்று செய்கிறதுக்கு உதவி செய்தவர்கள் யார்? சும்மா செய்ய இயலாது. அவருக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சிக்கணும், அவருக்கு அந்த பம் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கணும். இப்படி அவருக்கு அங்கே இந்த பொம் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்க வேணும். இனி அப்படி யார் சரி ஒரு குழு உண்டு, அவர்களுக்கு உதவி செய்து இருக்கிறார்கள். இனி அதனால் அந்த குழுவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாக்குறுதியை வழங்கியிருக்கிறது. இனி நான் நினைக்கிறேன் அது இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை உண்டு, அது எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை உண்டு. அதனால் எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, அதுக்கு தீர்வு வழங்குறதுக்கு
நான் நினைக்க மாட்டேன் இந்தியா அதை தடுக்கிறதுக்கு முன் வருவார்கள். பரவலாக நாட்டிலே பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான், சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளரின் பின்னால் இந்தியா இருக்கிறது, இந்தியா அவருக்கு உதவிகளை அளிக்கிறது, அவரை ஜனாதிபதி கதிரையிலே அமர வைப்பதற்கு இந்தியா முயற்சிக்கிறது என்ற ஒரு பரவலான ஒரு கருத்தாடல் நாடளாவிய ரீதியிலே இருக்கின்றது. பொதுவாக இந்தியாவோ அல்லது வேறு நாடுகளாக இருக்கலாம், உலக அரசியலை நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய தலைமை பதவியை அல்லது ஜனாதிபதி அதிகாரமிக்க ஒரு பதவியை மாற்றுவதற்கு சில வெளிநாடுகள் முயற்சி செய்கின்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக சஜித் பிரேமதாசவினுடைய விடயத்திலே இந்தியா பின்னணியிலிருந்து செயற்படுவதாக இருந்தால், சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி ஆக்குவதற்காக மட்டும் அவர்கள் செயற்பட மாட்டார்கள், அவர்களுடைய நலனையும் அவர்கள் பார்ப்பார்கள். குறிப்பாக தற்போது இலங்கையிலே முன்னெடுக்கப்படக்கூடிய அதானி போன்றவர்களின் திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் அவ்வாறான திட்டங்களை மீண்டும் அமுல் செய்வதற்கு அவர் உறுதி அளித்திருக்கிறாரா? அதனால் தான் இந்தியா சஜித் பிரேமதாசவுக்கு உதவுகிறதா? விசேஷமாக சஜித் பிரேமதாச அவர்களுக்கு உதவி செய்கிறதென்று எனக்கு கண்டா அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் நினைக்கவே மாட்டேன். இந்தியா வந்து பொதுவாக எல்லா ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் அவர்கள் எல்லா அபேட்சகரோடையும் கயக்கிறது, எல்லா அபேட்சகரோடையும் நல்ல ஒரு ஒரு உறவு ஒன்று அவர்கள் உருவாக்கி கொள்வது, அது எந்த காலத்திலையும் இருந்தது உண்டு. ஏனென்றால் இந்தியாவை எடுத்தால் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த நேரம் அவர்களுக்கு எதிராக அந்த பக்கத்து நாடுகளில் ஆட்சிகள் வரக்கூடாது என்று தான் அவர்களுடைய நிலைப்பாடு. நீ அதனால் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் எல்லா அபேட்சரோடு இப்போ இந்த பயணம் நீங்கள் சொன்னது போல் அஜித் திவால் வந்து ஜனாதிபதியும் சந்தித்தார், சஜித் பிரேமதாசையும் சந்தித்தார், அனுரகுமாரையும் சந்தித்தார், எல்லாரையும் சந்திச்சுட்டு போனார். நீ அதில் சஜித் பிரேமதாசைக்கு விசேஷமாக உதவி செய்கிறதுண்டு வந்து இல்லை. அவர் பொதுவாக அவர்கள் எல்லாரோடையும் கழிச்சிட்டு போகிறது, வரக்கூடிய அரசாங்கத்தோடு தொடர்பு வைத்து கொள்றதுக்கு அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் வந்து எல்லாம் கழிச்சு கொண்டு போகிறது. அப்படி இல்லாமல் சஜித் பிரேமதாசைக்கு மற்றும் கூடுதலாக உதவி செய்கிறார்கள் என்று அப்படி நான் கண்டா விளங்குதில்லை. அவர்கள் என்ன உதவி கூடுதலாக செய்தது? 2019 ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சியிடம் இருந்தது அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு இருந்தது. ஆனால் 2020 பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அங்கே ரணில் விக்ரமசிங்க தனியாக போட்டியிடுகின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி SJP என்ற அடையாளத்துடன் சஜித் பிரேமதாச அவருடைய குழுவோடு வேறாக போட்டியிடுகின்றார். அதிலே வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்களினுடைய ஆதரவு கிடைக்கவே இல்லை அந்த பொது தேர்தலிலே. சஜித் பிரேமதாசவுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல் விருப்ப வாக்குகள் கிடைத்திருந்தன. இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் இருந்த வாக்குகள் முழுமையாக சஜித் பிரேமதாசவுக்கு அந்த தேர்தலிலே மாறியிருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக செயற்படக்கூடிய இந்த கால பகுதியிலே மீண்டும் அவருக்குரிய செல்வாக்கு சிறிது அதிகரித்திருக்கிறது. இப்போது 2024 ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஒரு புறம் போட்டியிடுகிறார், சஜித் பிரேமதாச இன்னொரு புறம் போட்டியிடுகிறார். இப்படி இருக்கையிலே அந்த ஒரு முகாமுக்குள் இருந்த வாக்குகள் இரண்டு பேருக்கும் பிரிய போகின்றன. குறிப்பாக 2020 பொது தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவுக்கு இருந்த விருப்பு வாக்குகளில் சில அல்லது பல இம்முறை ரணில் விக்ரமசிங்கவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேர்தலில் போட்டி போடுறது முட்டு கட்சியுடைய ஆதரவோடு. இப்போ ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று இல்லை, இப்போ யானையை அவர் கைவிட்டாரே. இப்போ யானை இல்லாமல் தான் கேஸ் டேங்கியோட வந்திருக்கிறார். இப்போ ஐக்கிய தேசிய கட்சி இல்லை, அப்போ அவர் இப்போ சேர்ந்திருக்கிற கூட்டம் முட்டு கட்சியில உறுப்பினர்களோடு தான் சேர்ந்திருக்கிறார். இனி இப்போ கோட்டாபய ராஜபக்ச வாக்கு அவருக்கு வாக்களித்த அந்த வாக்குகளால் தான் ரணில் விக்ரமசிங்க வாக்குகள் எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் செய்கிறார். அதனால தான் முட்டு கட்சி உறுப்பினர்கள் தான் நாடு முழுக்க அவருக்கு பிரச்சாரம் கூட்டங்கள் வைக்கிறது, அவருடைய மேடையில் ஏறி பேசுகிறது, எல்லாம் முட்டு கட்சி உறுப்பினர். இனி அதனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய SJPக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அவர் எடுக்கிறது சாத்தியம் சரி குறவு. குறவுக்கு காரணம்
அவர் ஒன்று சேர்ந்து இருக்கிறது முட்டுக்கட்சியோடு. நீ முட்டுக்கட்சியோடு ஒன்று சேர்ந்தால் நான் நினைக்க மாட்டேன் எங்களுடைய வாக்கு வங்கியிலிருந்து அவருக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே மக்கள் கூடுதலான முறையிலே ஆர்வம் செலுத்தி இருக்கிறார்கள். வாக்களிப்பாக இருக்கலாம் அல்லது வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்களுக்கு விசேடமாக ஒரு ஆர்வம் இருக்கிறது. குறிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பது அவர்கள் இந்த பொருளாதார சிக்கலுக்குள் இருந்து மீண்டு சரளமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய இந்த கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்ப்பது அன்றாடம் அவர்களுடைய வாழ்வை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு பொருளாதார சூழல் உருவாக வேண்டும், விலைவாசிகள் குறைய வேண்டும், இதனைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அல்லது தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்கவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமாக இருக்கலாம், இவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நீண்ட கால பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்குரிய திட்டங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது உடனே ஏதாவது ஒரு பொருளாதார நிவாரணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஜனாதிபதியாக சஜித் தெரிவு செய்யப்பட்டால் விலைவாசி குறைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அனுரா தெரிவு செய்யப்பட்டால் விலைவாசி குறைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ரணில் தெரிவு செய்யப்பட்டால் விலைவாசி குறைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உங்களுடைய சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளனுடைய முகாமிலே இருக்கக்கூடிய ஹர்சடி சில்வா போன்றோர் சொல்லக்கூடிய பொருளாதார வியாக்கியானங்களை விளங்கக்கூடிய அளவிலே சாதாரண மக்கள் இல்லை. இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? எப்படி இதனை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த போகின்றீர்கள்? இப்போ இந்த நாட்டில் கடந்த காலத்தில் உருவாகின இந்த பொருளாதார நிலைமையால் அரசாங்கத்தால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்த பிழையான முடிவுகளால் உருவாகப்பட்ட நிலைமை தான் இது. உருவாகினது உண்டு அல்ல, இது இவர்கள் எடுத்த பிழையான முடிவுகளால். நீ அதனால் இப்போ நிறைய மக்கள் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 50 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறார்கள், 2 நேரம்தான் அவர்கள் சாப்பாடு அடிக்கிறார்கள். 42 விதம் மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாடசாலைக்கு போகிறது நின்று இருக்கிறது. 51 விதம் மாணவர் மாணவிகள் இருக்கிறார்கள், போன வருடம் உடுத்து கொண்டு போன உடுப்பை தான் இந்த வருடம் உடுக்கிறார்கள். ரைட், 127 விதம் மந்த போஷணின்னு நாங்கள் சொல்லுவோமே சிங்களத்தில். அப்போ 127 விதம் வந்திருக்கிறது. பிள்ளைகளுடைய மந்த போஷணே 150 விதம். அப்போ இதுதான் உண்மையான நாட்டுடைய பொருளாதார உடைய நிலைமை. அதனால் இப்போ எங்களுக்கு 2 விதயம் தேவை. ஒன்று, நாங்கள் நீண்ட கால திட்டம் ஒன்றும் இருக்க வேணும். அதே போல் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு திட்டம் ஒன்றும் இருக்க வேணும். அதுக்குத்தான் இந்த ஷார்ட் டேர்ம் திட்டத்துக்கு தான் சஜித் பிரேமதாசையுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வருமானம் குறைந்த மக்களுக்கு அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா மேலே 2 வருடத்துக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் வழங்குறது அந்த 2 வருடம் உள்ளால் அவர்கள் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அதுக்கு தேவையான வசதி வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். அதுக்கு பிறகு அந்த 2 வருடத்துக்கு முந்தி பிறகு நாங்கள் அதை கொடுக்கறது நிறுத்துறது. அந்த அன்று இந்த ஜனசபையை போல ஒரு திட்டம் அது. அப்படி இல்லாடி இந்த அஸ்வஸ்மை போல சமுர்த்தி போல தொடர்ந்து செய்கிறது ஒன்றும் அல்ல. அப்போ அவர்களுடைய பொருளாதார நிலைமையை சரியான ஒரு ஒரு லெவலுக்கு கொணவாரத்துக்கு அது மூலமாக அவர்கள் சுயதொழில்கள் செய்து அவர்களுடைய வருமானத்தை கூட்டிக் கொள்றதுக்கு அந்த காலம் வர காட்டின் 2 வருடத்துக்கு நாங்கள் இந்த விஷயத்தை செய்து வாரோம். நீ அதனால் உண்மையாக இப்போ எல்லா அபேட்சகருடைய அந்த பாலிசிஸை பார்த்தோம் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியிலே அந்த பாலிசி தான் ஒரு நடைமுறையிலே செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்குது. ரணில் விக்ரமசிங்கோட பாலிசி எடுத்தால் எல்லாம் விற்கிறது தான் அதில் இருக்குது, வேறொன்றுமே இல்லை. ஜேபிபியிட நாங்கள் எடுத்தால் அவர்கள் சரியான அந்த கனவுல காண்றது தான் நிறைய விஷயம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுறது, அதுக்கு எப்படி சல்லிட்டு ஏற்றுறதுன்னு ஒன்றுமே அவர்கள் அதிலே சொல்லி இல்லை. இப்போது நீங்கள் சில புள்ளி விவரங்களை கூறினீர்கள். இத்தனை விதமானோர் மந்த போஷணத்தில் இருக்கிறார்கள், இத்தனை விதமான பாடசாலை. ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அந்த 2 மாதத்துக்கு முன்னால் எங்களுடைய நாங்கள் செல்வோம் ஜனகா சங்கியாலேக்கனே, அதுக்கு என்ன சார் புள்ளி விவரம் திணைக்களம். புள்ளி விவரம் திணைக்களத்தால் இப்போ ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னால் வெளியேற்றன
இதைத்தான் நான் சொன்னது. இந்த நிலைமையை எவ்வாறு சமநிலை செய்ய போகின்றீர்கள்? இவர் ஒரு பெரிய ஒரு இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறது. இப்போ ரணில் விக்ரமசிங்க சொல்கிறது போல் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை மோசம், ஆனால் அவர் அது ஒன்றுமே காட்டுறார் இல்லை. அவர் சொல்கிறது நான் போலிங் இல்லாமாக்கினது எனக்கு வாக்களிங்க என்று. அவர் எப்படி போலிங் இல்லாமாக்கினார்? அவர் போலிங் இல்லாமாக்கினது 115 இருந்த வெட்ட 18 கொண்டு வந்தார். சாமணங்களுடைய பொருள்களுடைய விலையை 2 முறை 3 முறை கூட்டினார்கள். அதன் மூலமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய சாமணம் வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போகுது. எல்லா பொருள்களுக்கும் வெட்வரியை அடித்தார்கள். மருந்துக்கு கூட வெட்வரி. நாங்கள் எடுக்கிற பெனடோல் டிஸ்பிரீன், எங்களை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெனடோல் சிராப், அதுக்கு கூட நாங்கள் வெட்கிட்டவை. மற்ற பாடசாலை உபகரணம் எல்லாத்துக்கும் வெட். புஸ்தம், பென்சில், பேனை, இரேசர் எல்லாத்துக்கும் 118 வீதம். அப்படி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் வெட்டை கூட்டித்தான் அவர் இந்த போலின்களை இல்லாமல் ஆக்கினார். முந்தி நாங்கள் 1000 ரூபா கொண்டு போனால் 9 லிட்டர் பெட்ரோல் அடிப்போம். இப்போ 1000 ரூபா எடுத்துக்கொண்டு போனால் 2.5 லிட்டர் பெட்ரோல் தான் அடிக்க இயலும். நீ அதை போல் சாமணத்துடைய விலையை கூட்டி தான் இந்த இப்போ அவர் சொல்கிறாரு போலின் இல்லாமாவினது. இது போலின் இல்லாமாவினது சாமணத்துடைய விலையை கூட்டினதுனால, ரைட். அதனால் மக்களுடைய வருமானம் கூட இல்லை, வருமானம் குறைந்து தான் இருக்கிறது. அப்போ அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு மக்கள் மிக அதை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்களுடைய செலவை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க மற்ற பக்கத்தில் அவர்களுடைய செலவு ஒன்றும் குறைத்து கொள்ள இல்லை. அவர் 18-19 தடவை இந்த 2.5 வருஷத்துக்கு வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்கு. அவருடைய அமைச்சர்கள் எந்த கிழமையும் வெளிநாட்டு போய் போயிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் காலத்திலையும் சில அமைச்சர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார். இப்போ அதெல்லாம் வந்து கொண்டு இந்த நாட்டுடைய வரி, மக்களுடைய வரியை செலவழித்து தான் அவர்கள் வெளிநாட்டு போகிறது. அவர்கள் இந்த பொருளாதார திட்டம் இவ்வளோ மிக மோசமான நிலைமையில் இருக்கிற நேரத்திலே அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அவர்களுடைய சலுகை ஒன்றுமே நிறுத்திக் கொள்ள இல்லை. அவர்களுக்கு கிடைக்கிற பெட்ரோல் அலவன்ஸ் கிடைச்சிச்சு, அவர்களுடைய டெலிஃபோன் அலவன்சஸ் கிடைக்கிறது, அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா சலுகையும் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் மக்களுக்கு சொன்னார்கள் பொறுமையாக இருங்கன்னு. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய அந்தந்த அண்டாண்டு நாளுக்கு பாவிக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் வெட்வரியை 15-18% ஆக்கி வர வர மக்கள் மத்தியிலே தான் பாரத்தை போட்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார் தான் தான் வரிசை யுகத்தை இல்லாமாக்கினு சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார். ஆனால் அந்த வரிசை யுகத்தை ஏற்படுத்தியவர்கள் தொடர்பாக யாரும் கதைப்பதாக இல்லை. இப்போ அதுதான் நான் சொல்ல வாரது. இப்போ போலின் உருவாக்கினவர்கள் தான் ரணில் விக்ரமசிங்கையோடு இருக்கிறார்கள். இப்போ போலின் யார் உருவாக்கினது? நானா, நீங்களா, சதீஷ் பிரேமதாசையா? இல்லை, ரணில் விக்ரமசிங்கையோடு இருக்கிற அரசாங்கம்தான், அந்த உறுப்பினர்கள் தான் போலின் உருவாக்கினது. ஓ, இப்போது அந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை இல்லாமல் செய்த அல்லது இந்த பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த வரிசை யுகத்தை ஏற்படுத்தியவர்கள் யாரென உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை தாக்குதல் பண்ணினது எஸ்டிபி, ரைட். நாங்கள் போட்ட வழக்கு, அதில் உயர்நீதிமன்றம் இந்த பொருளாதாரத்துக்கு அநியாயம் செய்தவர்கள் என்று அவர்களுடைய திட்டமிட்டு அவர்களுடைய பெயர்கள் கூட கூறியிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக உங்களுடைய ஆட்சியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை கட்டாயமாக நாங்கள் இவர்களுக்கு எதிராக, இவர்கள் செஞ்ச பொருளாதார ரீதியாக செஞ்ச அநியாயத்துக்கு அதிலே மக்களுக்கு இவர்கள் வந்தி கொடுக்க வேணும், அதுக்கு டேமேஜ் கொடுக்க வேணும்ண்டு அதிக தேவையான சட்ட நடவடிக்கை எல்லாம் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் வந்தால் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து இதிலே அநியாயம் நடந்த மக்களுக்கு அவர்கள் கிட்டால நஷ்டஈடு எடுத்து வழங்குறது. குறிப்பாக ஒரு கதை இருக்கிறது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாச மற்றும் அனுர திசாநாயக்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் வந்து பலத்த போட்டி இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. சமூகத்தின் மத்தியில் ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவனுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது இந்த இளைஞர்களினுடைய வீதம் சற்று அதிகரித்திருப்பதாக தோன்றுகிறது எங்களுக்கு. ஆனால் அதனை சஜித் பிரேமதாசவினுடைய தேர்தல் கூட்டங்களிலே பெரிதாக அவதானிக்க முடியவில்லை. அவ்வாறு இளைஞர்களை கவர்வதற்கான ஏதாவது திட்டங்கள் சஜித் பிரேமதாசவிடம் இருக்கிறதா? இப்படிதான் ஜேவிபி என்று சொல்லக்கூடிய கட்சி எந்த நேரம் அவர்களுடைய கூடுதலான அவர்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் இருந்தது இளைஞர்கள் தான். இது ஒரு புது ஒன்று அல்ல.
நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போனால் உங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டியில் இளைஞர்கள் எந்த கட்சியில் கூடுதலாக இருக்கிறது? ஜேவிபியில் தான் கூடுதலாக இருக்கிறது. அது விஜய வீர ரோகண விஜய வீர இருக்க போகலையும் அப்படித்தான், சோமவன்சி அமரசிங்க இருக்க போகலையும் அப்படித்தான், இப்போ அன்றகுமாரை வந்ததுக்கு போகிறவும் அது அப்படித்தான். அது வந்து இளைஞர்கள் தான் கூட அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகுது. இனி இளைஞர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறார்கள், இப்போ எங்களுடைய கட்சியிலையும் இருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு விட கூட ஜேவிபிக்கு இருக்கிறது. என்னென்றால் அவர்களுடைய சின நடவடிக்கையினால், அவர்களுடைய சில பேச்சு திறமையினால் இளைஞர்கள் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஆனால் 35-40 வயசாக போகலத்தான் அவங்களுக்கு விளங்க வர்றது, நாங்கள் பின்னால் போகிறது ஒன்றும் இல்லை. ரைட்டா? அதை மாதிரி தான் இந்த கடைசிக்கு இளைஞர்கள் ஒரு 35-40 வயசாக போகலத்தான் அவங்களுக்கு விளங்கும், இதில் ஒன்றுமே இல்லையே, நாங்கள் வெறுமையான பாதை, ஓ நாங்கள் இதை பற்றி ஏமாந்திட்டோம்ன்ட்டு விளங்கும். அது உடனே விளங்காது, அது விளங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம். இப்போ அதுதான் எந்த காலமும் அது நடக்கிறது. ஆனவர் 35-40 வயசு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு விளங்கும், நாங்கள் சும்மா வந்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணினோம், இதில் ஒன்றுமே இல்லை. இனி அது சுற்றி ஆனால் கூடுதலான இளைஞர்கள் போவார்கள், ஆனால் 35-40 வயசு போனதுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் மறுபடியும் ஜேவிபியிலேருந்து விளங்கி மற்ற கட்சிகளோட பேச்சு செய்து கொள்வது. அப்படி தான் ஜேவிபியோட வரலாறுலே இருந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் யூனிவர்சிட்டியில் இருக்க போகல, அவர்கள் ஜேவிபி யூனிவர்சிட்டியில் வெளியே வந்து 35-40 ஆக போகல, அவர்கள் மற்ற கட்சியோட பேச்சு இணைந்து கொள்ள. இனி அதனால் அது நாங்கள் பெரிசா நினைக்க தேவையில்லை. எல்லா காலத்திலே மற்ற கட்சிகளுக்கு விட ஜேவிபிக்கு இளைஞர்கள் இருந்தார்கள், அது புது இது ஒன்றால். அதே போல் இந்த தடவையும் இருக்கிறார்கள். இப்போ இந்த தடவை இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஒரு 35-40 வயசாக போக்கள் உண்மையை புரிந்து கொள்வாங்க. ஒரு முக்கியமான கேள்வி, அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே டீல் இருக்கிறதா? நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே கூடுதலான இந்த நிதி மோசடிகள் தொடர்பான விவகாரங்களில் முறைப்பாடுகளை அவர்களை சார்ந்தவர்கள் செய்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. இப்போது பார்க்கின்ற பொழுது, ஒரு காலத்திலே ஆண்டகுமார திசாநாயக்க சொன்னார் ஃபைல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே சொன்னார் அந்த ஃபைலிலே எந்த விதமான தாள்களும் இல்லை, அந்த தாள் எல்லாம் எனக்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னார். இவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஏதாவது இணக்கப்பாடுகள் அல்லது டீல் இருக்கிறதா? அனுரகுமாரைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும், ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே முக்கியமான ஒரு உறுப்பினர். ஓ, இப்போ நான் இப்போ இப்படிதான் சார், இந்த ரணில் விக்ரமசிங்கேக்கும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் ரகசியமாக இருக்கக்கூடிய இணக்கப்பாடு எனக்கு தெரியா என்னாண்டு. ஆனால் எனக்கு ஒன்று சொல்லலும், இப்போ இந்த தேர்தலில் நடந்து கொண்ட சின ஒன்று சின விஷயங்களை பார்த்தால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கையோட ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது என்று விளங்குது. முதலாவது விஷயம்தான், ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலுக்கு வாரது அவர் வெல்றதுக்கு அல்ல, சஜித் பிரேமதாசை தோக்கடிக்கிறது, அதுதான் அவருடைய நோக்கம். ஏன் சஜித் பிரேமதாசையோட அவருக்கு என்ன, அவருக்கு என்ன சரி ஒரு ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு கோபம் ஒன்று இருக்கிறது. அது நேற்றுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கின கோபமாக என்ன கோபம் உண்டு அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு விளங்குறது அவருக்கு ஒரு கோபம் ஒன்று இருக்கிறது. என்னென்னா, அவருடைய நோக்கம் சஜித் பிரேமதாஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதனால தான் அவர் இந்த தேர்தலுக்கு வந்தது. அப்போ இந்த தேர்தல் பிரச்சாரங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், 2-3 விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, அவர் சொன்னார் சஜித் பிரேமதாசைக்கு அனுரகுமாரை தோக்கடிக்க இல்லை. அதே என்ன அப்படி சொன்னார் ரணில் விக், அதில் ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்கிறாரு அவர் வெளில போகிறதும் இல்லை. அடுத்தது அப்படி சொன்னது, சஜித் பிரேமதாசைக்கு வேலை செய்கிறவர்களுடைய மானசிகமான ஒரு பிரச்சனை உண்டு அவர்கள் மத்தியில் உருவாக்குறது தான் அவருடைய இட நோக்கமாக இருக்கிறது. மற்ற விஷயம்தான், இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஒரு கடந்த வாரம் போஸ்டல் ஓட் நடந்தது. இப்போ போஸ்டல் ஓட் நாளைக்கு நடக்கிறதாண்டா, இன்று இரவைக்கு ரணில் விக்ரமசிங்கவுடைய சேனல் தான் ஐடிஎனும் ரூபாயும். அந்த ஐடிஎன் சேனலில் ஒரு ஒன்னரை அவர் அனுரகுமாரைக்கு பேசுகிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ நாளைக்கு போஸ்டல் சேனல், நாளைக்கு போஸ்டல் ஓட், இன்றைக்கு வந்து அனுரகுமாரை 1.5 hour அரசாங்கம் சேனலில் பேசுகிறாரு. நீ அதுக்கு மிச்சம் என்ன தேவை? டீல் இல்லைன்னு. இப்போ வேறொரு ஜனாதிபதி உண்டு. இப்போ ரணில் விக்ரமசிங்க தேர்தல் கேட்காமல் இருந்தால் வேற பிரச்சனை. இப்போ அவரும் தேர்தல் கேட்டுக்கொண்டு, நாளைக்கு தேர்தல் நடக்கிறது, இன்றைக்கு வந்து எதிர்கட்சியில் கேட்கக்கூடிய உறுப்பினருக்கு 1 hour 1.5 hour பேச கொடுக்கறது என்றால்,
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ டீல் இல்லையா? அந்த டீலை நீங்கள் தான் சொல்லணும். அதனால் தான் டீல் இருக்கிறது. டீல் இருக்கிறதுனால தானே அன்றகுமாரிக்கு அவர் ஐடிஎன்ல வந்து இடம் கொடுத்து இருக்கிறாரு. ஒரு 1.5 hour பேசுறதுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான, நீங்கள் இப்போது தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக சொன்னீர்கள். தபால் மூல வாக்களிப்பு நடந்தவுடன் ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு சமூக வலைத்தளங்களிலே ஒரு கணிப்பை வெளியிட்டிருந்தது. அதாவது அளிக்கப்பட்ட வாக்குகளிலே இத்தனை வீதம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சிறு வீதம் சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரா திசாநாயக்கவுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போஸ்டை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்க, நேற்று அல்லது நேற்று முன்தினம் கிழக்கு மாகாணத்திலே நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இப்போது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கக்கூடிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு விடயத்தை கூறுகின்றார். அதாவது வடக்கு கிழக்கு மட்டுமல்லாது தெற்கிலும் கூட தபால் மூல வாக்குகள் அதிகமானவை ரணில் விக்ரமசிங்கவுக்கே அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் இவ்வாறா உறுதியாக ஒரு விடயத்தை சொல்கிறார்கள்? அதைத்தானே நான் சொல்றேன். எனக்கும் வந்து சொல்லேலுமே சஜித் பிரேமதாசுக்கு தான் அதிகமா தபால் வாக்கு விழுந்து இருக்கிறது என்று. இப்ப நீங்க எனக்கிட்ட கேள்வி கேட்பீங்க, நீங்க கணக்கு பார்த்தீங்களா? நான் அப்படி சொன்ன சரிக்கு நீங்கள் அடுத்த சைடுக்கு கேட்டீங்களாண்டா முஜிப் ரஹ்மான், நீங்கள் அது கணக்கு பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன பதில் கொடுக்குறது? ஓன்று செல்லோன்னு இல்லை என்று சொல்லும், ரைட்? இனி அதனால் நாங்கள் பேசப்போ போக்கலை, கொஞ்சம் அறிவோடு பேசும். வாய்க்கு வாரத்தை பேசி சரி வராது. இப்போ இதெல்லாம் சும்மா வாய்க்கு வாரத்தை பேசுகிறது. அதில் ஒரு அர்த்தம் தான், தெபால் இந்த தெபால் வாக்கில் ரணில் விக்ரமசிங்கேக்கு வாக்கு முழுந்து இல்லைன்னு தான் அர்த்தம். அது அப்படி நீங்கள் புரிஞ்சு கொண்டாண்டா சரி. அவர் புழுந்தேன்னு சொன்னால் அது புழுந்து இல்லை, அதனால தான் அவர் புழுந்தேன்னு சொல்கிறார். அவர் கணக்கு பார்க்க இல்லை, நாங்கள் யாரும் பார்க்கல. மற்றது நாங்கள் போய் தாங்கனைக்கு மக்கள் வாக்களிக்க போக்கல பார்த்துக்கொண்டு இருந்தோமா? அவங்க என்ன வாக்கை போட்டுட்டு எங்களுக்கு காட்டினாங்களா? அவருக்கு காட்டினாரா? வாக்கு பார்க்க போட்டுருவாங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் இந்த பொய் பிரச்சாரம் செய்கிறது? நீ நான் நினைக்கிறேன் அது இப்போ நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு தான் கூடுதலாக புழுந்து இருக்கிறது. ஜேவிபி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் கூடுதலாக புழுந்து. அதே மாதிரி யூஎம்பி ரணில் விக்ரமசிங்கே உடைய அணி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் கூடுதல் புழுந்து. நான் நினைக்க மாட்டேன் ரணில் விக்ரமசிங்கேக்கு கூடுதலான தபால் வாக்குகள் புழுந்து இருக்கும் என்று. என்னென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் வேலை செய்வர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியின் கீழே அவர்கள் எவ்வளோ மிக கஷ்டப்பட்டு கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ அதனால் அவர்கள் ஒரு 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 காரணமும் இல்லை போயிட்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்கிறதுக்கு. இம்முறை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே குறிப்பாக விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஊடகங்கள் முன்னிலையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு சதி நடைபெறுகிறது என்று சொல்லியிருந்தார்கள். அதே போன்று ஜனாதிபதி அபேட்சகர் ஒருவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ரகசியமான முறையில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு விடயம் தற்போதைய சூழலிலே பரபரப்பாக இருக்கிறது. இது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? விமல் வீரவன்ச சொன்னது போல பல தகவல்கள் வந்திருக்கிறது, அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள். அதே போல் சோசியல் மீடியாவில் சில கட்சிகளுக்கு சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்கள் முன் வந்து கொண்டு பிரபலமாக கூறுகிறார்கள், எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் அடிப்போம் கொள்ளுவோம் கவனமாயிருங்கன்னு. அதே போல் சில கட்சிகளுடைய தலைவர்கள் கூட்டத்தில் பேசுகிறார்கள் கவனமாயிருங்கள் 21ஆம் தேதிக்கு போகிற வந்து பல அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் இனி பொறுத்து இருந்து பார்ப்போம் நாட்டுடைய நிலைமை, மக்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மத்தியிலே தான் இதெல்லாம் இருக்கிறது. இனி மக்கள் சரியான முடிவை எடுத்தால் யாருக்கும் அநியாயமும் நடக்காமல் நாட்டுடைய சட்டத்தை நிலைநாட்டு அந்த தேர்தல் மூலமாக வந்த பிரதிபலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடி அதை ஏற்றுக்கொண்டு யாருக்கும் அநியாயம் செய்ய இயலாத மாதிரி சட்டத்தை நிலைநாட்டி செய்யலும். அதே போல் மக்கள் இந்த தவறான முடிவிலே வாக்குகளை பண்ணி தவறான நபர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் இனி அது ஒரு நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இல்லை என்றும் இல்லை. இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், இனி மக்கள் சிந்திச்சு
வாக்களிக்க வேணும், யாருக்கு வாக்களிக்கிறது? இப்போது சொல்கிறீர்கள் அச்சுறுத்தல்கள் சில நடக்குது இருக்கின்றன, அதே போன்று பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கின்றன மக்களுக்கு. மக்கள் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதிலே அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. இவ்வாறான பின்னணியிலே நடக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நான் என்னுடைய தகவல் என்னென்றால், நான் இந்த தேர்தலில் முக்கியமான மூணு அபேட்சகர் இருக்கிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொருளாதார ரீதியாக இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்களோடு ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார். அதுலேயும் அந்த நபர்கள் எல்லாம் இந்த நாட்டில் பல மோசடி செஞ்ச பல ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள். அவர்கள் இன்று சில உறுப்பினர்களுக்கு வழக்குகள் இருக்கிறது, சில உறுப்பினர்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவர்களோடு தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருக்கிறது. சீனி வரி மோசடி, வெள்ள வெங்காயம் மோசடி, தேங்கண்ணெய் மோசடி, தரம் குறைந்த மருந்து குணம் வந்த குற்றச்சாட்டுகள், தங்கம் கடத்தினவர்கள் எல்லாரும் இப்போது ரணில் விக்ரமசிங்கிட்ட மேடையிலே தான் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சே இருக்க போக்குள்ள தங்கம் கடத்தினவரும் இப்போ ரணில் விக்ரமசிங்கிற மேடையில் இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலே தங்கம் கடத்தினவரும் ரணில் விக்ரமசிங்கிற மேடையிலே தான் இருக்கிறார், ரைட்டா? எனவே இப்போ எல்லா கள்ளன்களும் திருடர்களும் ரணில் விக்ரமசிங்கோட பின்னாலும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இனி அதனால் அவருக்கு வாக்களித்தால் இன்னும் மோசமான ஊழல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் வரப்போகிறது. அப்படியானால் அனுரகுமார திசாநாயகவுக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்கிறீர்களா? இல்லை, நான் சொல்கிறேன் ரணில் விக்ரமசிங்கைக்கு. இப்போ நீங்கள் அனுரகுமார திசாநாயக எடுத்தால், அனுரகுமார திசாநாயக அவர்கள் கூறுறது அவர்கள் ஆட்சிக்கு செய்தில்லை, அவர்கள் புது ஆட்கள் அல்ல. இப்போ நான் சொல்ல வாரது, அவர்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், ஆட்சி வாரத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சேவுடைய 2005 ஆட்சிக்கு வரத்துக்கு ஜேவிபி தான் முன்னிருந்து வேலை செஞ்சது. அதுதான் உண்மை. இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்சேட ஆட்சிக்கு பொறுத்து தான் இனவாதம், மதவாதம், அந்த குழுக்கள் உருவாவினது, குடும்ப ஆட்சி உருவாவினது, மோசடிகள் இந்த நாட்டில் வந்தது, ஊழல்கள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்தது மஹிந்த ராஜபக்சேவுடைய 2005-15 காலத்தில். இனி அதில் அன்றகுமார அவர்கள் பெரும்பங்களுக்கு ஒன்று செஞ்சார்கள். இப்போ அன்றகுமார சொல்கிறார்கள், மோசடி செய்தவர்களுக்கு கள்ளனுக்கு வாக்களிக்கிறது ஹராம் அண்டு. அதே போல் அநியாயக்காரர்களை ஆட்சிக்கு கொண வந்தவர்களுக்கு வாக்களிக்கிறதும் ஹராம் தான். இப்போ நான் நன்றா இந்த நாட்டில் அநியாயக்காரர்களை ஆட்சிக்கு கொண்டு வரத்துக்கு வாக்கு கேட்டு இல்லை. நான் அவர்களை மக்கள் முன்னால் போய்த்து நீங்கள் இவர்களுக்கு வாக்களிங்க, இவர்கள் நல்ல நாட்டை ஆட்சி செய்வார்கள் என்று நான் கூறியில்லை. ஆனால் அனுரகுமார அவர்கள் மஹிந்த ராஜபக்சேவுடைய எல்லா மேடையிலையும் போய்த்து அவருக்கு நல்ல கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து, இவரின் துடுகமனு போல நல்ல ஒரு தலைவர், சிறந்த தலைவர், ஊழல் இல்லை என்று மக்கள் முன்னால் போய்த்து மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்கெடுத்துவார்கள். இனி அப்படி பார்க்கும்போல நாங்கள் அனுரகுமாரோட அரசியலுக்கு விட எங்கட அரசியல் சுத்தமாக இருக்கிறது. அனுரகுமாரைக்கு சொல்லையில் அவர் தான் இந்த நாட்டில் இருக்கிற சுத்தமான அரசியல்வாதி. அவருக்கு விட நாங்கள் சுத்தம். நான் அநியாயக்காரனோட ஆட்சியை குணம் வரத்துக்கு நான் வேலை செஞ்சில்லை. அவர் அநியாயக்காரனோட ஆட்சியை குணம் வந்ததுக்கு அவர் வாக்கெடுத்து கொடுத்துருக்கிறார். இப்போ அவர் சும்மா ஒன்றும் தெரியாத போல கயக்கேலும். ஆனால் 2005 இந்த மஹிந்த ராஜபக்சேட குடும்ப ஆட்சிக்கு குணவரத்துக்கு அன்று ரணில் விக்ரமசிங்கே தோக்கடிக்கிறதுக்கு யார் மஹிந்த ராஜபக்சேவுடைய மேடையில் இருந்து வேலை செஞ்சது? அவர்கள் தான். நீ அதனால் அவர்கள் சுத்தமானவர்கள் அல்ல. அதை யாருக்கும் சொல்லல. அவர்கள் சுத்தமானவர்கள் அல்ல. அவர்கள் செஞ்ச அந்த ராஜபக்ச குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்து செய்த அநியாயம் இன்னும் இந்த நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அதில் இருந்து அன்றகுமாரைக்கோ ஜேவிபிக்கோ தப்பிக்க முடியாது. அதே போல் என்னுடைய கருத்து என்னென்றால், இப்போ நான் வந்து ஒரு சிறுபான்மை மக்களுக்கு சேர்ந்த ஒரு நபர். எனக்கு இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆகுறதுக்கும் முடியாது, பிரதமர் ஆகுறதுக்கும் முடியாது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்க தானே? எனக்கு ஜனாதிபதி ஆவேல்மா இந்த நாட்டில். பெரும்பான்மை மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்தால் வாக்களிக்க மாட்டாங்களே. நாங்கள் உண்மையே பேசுவோமே. யதார்த்தம் வந்து கொண்டு எனக்கு இந்த நாட்டில் ஜனாதிபதியாக முடியாது. நான் ஜனாதிபதி தேர்தல் கேளும், ஜனாதிபதியாக வர முடியாது. அதனால் நான் இந்த நேரம் யோசிக்கின பண்ணுறது, எங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக வரவே. எங்களுக்கு சாதகமானா எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை பற்றி நாங்கள் கூறினால் அதை விளங்கக்கூடிய ஒருவர், அதை பேசக்கூடிய ஒருவர், அதுக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஒருவர், அதை கேட்கக்கூடிய ஒருவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரவேணும். அதுதான் என்னுடைய
பிரார்த்தனா இருக்கிறது என்னுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஜனாதிபதி ஆகவே இல்லை. இப்போ எனக்கு ஜனாதிபதி ஆகவே இல்லாட்டி என்னுடைய சமூகத்துக்கு சார்பாக எனக்கு செய்யலும் இந்த நாட்டில் இனவாதம் இல்லாத ஒருவரே ஜனாதிபதியாக குணவரத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன். அதுக்கு தான் எனக்கு செய்யலும் என்னுடைய சமூகத்து பக்கத்தில் இருந்து ஏன்னா எனக்கு ஜனாதிபதியாகவே மேலே. நாங்கள் அப்படி பார்க்க போகல. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த காலத்தில் எங்களுடைய சமூக பிரச்சனைகளில் முன்வந்து வேலை செய்திருக்கிறார்கள். கொரோனா சம்பவத்தில் எங்களோட வீதியில் இறங்கி போராடினார். இந்த அநியாயத்தை செய்ய வானம் என்று பாராளுமன்றத்திலே பேசினார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலே அவர்களுடைய கடந்த காலத்தில் இது ஒரு சதி, இது முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக நடந்த ஒரு அநியாயம் என்று தொடர்ந்து பேசினார்கள். பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சனையிலையும் எங்களோட வீதியில் இறங்கி போராடினார்கள். அது எல்லா விஷயத்திலையும் அவர் இருந்தார்கள். ஆனால் அனுரகுமார உடைய கடந்த 2-3 வருஷம் வரலாறுலேயே அவர் அப்படி காட்டவில்லை. அவர் கொரோனா சம்பவத்தில் மௌனமாக இருந்தார். அவர் ஒன்றும் பேசவில்லை. ரைட், திகன பிரச்சனை நடக்கிற நேற்ற நேரத்தில் அவருடைய பிமல் ரத்நாயக்க வந்து சம்பந்தம் இல்லாமல் பேசினார்கள். இந்த முகம் மூடிக்கொண்டு போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. நான் அதுக்கு உடனடியாக பதிலும் கொடுத்தேன் பாராளுமன்றத்தில். அப்போ அதே போல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு அன்றகுமார் அவர்கள் பேசின கதை ஞானத்தை நீங்கள் எல்லாரும் பார்லிமெண்ட்டில் பேசின கதை இப்போ கிட்ட கேட்டீங்க தானே. அவர் பேசின விஷயத்தை பற்றி அப்போ அதுலேயும் அவர் முஸ்லீம் சமூகத்துக்கு தான் குத்தம் சாட்டினார். நீ அதனால தான் நான் சொல்கிறது ஜேவிபியுடைய வரலாறில் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை எங்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அதுக்கு எதிராக முன்வந்து இல்லை. அப்போ அவர்கள் மௌனமாக இருந்து இனவாதத்துக்கு அடிமையாகிட்டாக இருந்திருக்கிறார்கள். இப்போ அதிகாரம் பரவலாக்குற நேரத்தில் மாகாண சபைக்கு அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் நாடு பிரியிறது, மாகாண சபை தேவையில்லை. ஆனால் இன்று தமிழ் மக்களுடைய வாக்குகளை இருக்கிறதுக்கு மாகாண சபையை ஏற்றுக்கொள்கிறார்கள். இனி அதனால் அவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்த்தால் அவர்களுடைய வரலாறுகளே அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த வரலாறுண்டு அவர்களுடைய இல்லை. கடந்த காலத்திலையும் இல்லை, கடந்த 2 வருடத்திலையும் இல்லை. இனி அதனால தான் நான் சொல்கிறது சஜித் பிரேமதாஸை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது இருக்கக்கூடிய அபேட்சைக்கு ஒருல பார்த்தால் அவர் கடந்த காலத்தில் எங்களுடைய சமூகத்துக்கு சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையிலே அவர் தெளிவாக பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்தில் வெளியிலே இனவாதத்துக்கு எதிராக அவர்கள் எங்களோட நின்று இருக்கிறார். நீ அதனால தான் நாங்கள் சஜித் பிரேமதாஸே ஜனாதிபதி ஆகிறதுக்கு வேலை செய்கிறது. அப்படி இல்லாமல் எங்களுடைய சொந்த தேவைக்கோ எங்களுக்கு அதில் லாபம் எடுக்கிறதுக்கோ அல்ல. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகிற நேரத்திலையும் எங்களுக்கு அழைப்பு தந்தார் அமைச்சர் பதவி எடுக்கிறதுக்கு. அவர் ஜனாதிபதி ஆவினத்துக்கு பிறகு எனக்கு அழைப்பு தந்தார் ஜனாதிபதி எடுக்கிறதுக்கு. நாங்கள் அதையெல்லாம் நிராகரித்தோம். நான் அவருக்கு பாராளுமன்றத்திலையும் தெளிவாக கூறினேன், நீங்கள் சேர்ந்திருக்கிறது அநியாய காரணங்களோடு, அந்த அநியாயக்காரனுக்கு ஓட நீங்கள் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் நாங்கள் அமைச்சர் பதவி எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. எங்களுக்கு எங்களுடைய சமூகத்துக்கு அநியாயம் செய்தவர்கள் கொரோனா சம்பவத்தில் திட்டமிட்டு பழிவாங்கினவர் 258 ஜனாசாக்களை எரித்தார்கள். நீ அவர்களோட போல 2 அநியாயம் செஞ்சிருந்தார். நாட்டுக்கு அநியாயம் செய்து இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியா, அடுத்தது முஸ்லீம் சமூகத்துக்கு அநியாயம் செய்து இருக்கிறார்கள். நீ அதனால அப்படி ஒரு அரசாங்கத்துக்கு எங்களுக்கு இணைய முடியாதுன்னு நாங்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு நான் பாராளுமன்றத்திலே அவருக்கு தெளிவாக கூறியிருக்கிறேன். நீ அதனால தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய சமூகத்துக்கு சாதகமாக வரக்கூடிய ஜனாதிபதி ஒருவர் யார். இப்போ அனுரகுமார் அவர்கள் இந்த நேரம் பேசுகிறது ஊழல் நிறுத்துறது மோசடியை பற்றி மட்டும்தான். நான் எஸ்ஜேபியிலே ஊழல் நிறுத்துறதுக்கு சட்டத்திட்டங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் வைத்திருக்கோம். நாங்கள் ஜேவிபிக்கு விட உயர் நீதிமன்றத்தில் பேசி வழக்கு தாக்குதல் பண்ணினது நாங்கள் தான். எல்லா ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இப்போ விஎஸ்எஃப் கடைசியாக நடந்த ஊழல்லே எஸ்ஜேபியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல் பண்ணி அதை நிறுத்தினது. அப்படி இல்லாமல் ஜேவிபி ஒரு வழக்கும் போடலை, அவர்கள் சும்மா பேசுறது மட்டும்தான். ஆக்ஷன் எடுத்தது எஸ்ஜேபி. அதனால் ஊழல் மட்டும் நின்றுண்டு நாட்டை முன்னேற்றத்துக்கு முடியாது. ரைட், அதனால் இனவாதம் இல்லாமல் ஆகணும், மதவாதம் இல்லாமல் ஆகணும், எல்லா சமூகத்துக்கும் ஒரே நிலைமையிலே பார்க்கக்கூடிய ஒரு தலைமைத்துவமாக இருக்க வேணும். அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேணும். அப்படி பார்க்க போகல கடந்த காலத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையிலே தெளிவாக எங்களுடன் இருந்து எங்களுக்காக பேசின ஒருவர். அதனால தான் நாங்கள்
சரித் பிரேமதாஸ் அவர்களை வெல்ல வைக்கணும் என்று அவருடைய மேடையிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது. இறுதியாக இரண்டே இரண்டு கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாச இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் பலத்த போட்டி இருப்பதாக பரவலாக சமூக வலைத்தளங்களில் எங்களால் காண முடிகிறது. இவ்வாறான சூழலில் உங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியிடம் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் எவரேனும் ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவினால் அது எப்படி அனுரகுமாரவுக்கு சாதகமாக அமையுமா, அல்லது அவ்வாறு செல்வதற்கு இன்னும் யாரேனும் இருக்கிறார்களா? இறுதியாக தலத்தா அத்துக்கோரல சென்றார். இப்படிதான் தலத்தா அத்துக்கோரல என்ற அவை இறுதியாக போவல்ல, அவை போரு ஒன்றரை வருட காலமாக மிக மௌனமாக இருந்தால் ஒன்றுக்கும் கட்சியில் ஒரு வேலைக்கும் அவை ஈடுபடவில்லை. அதிலே இருந்தது அவருடைய நோக்கம் அவருக்கு போவேனும் என்று அவள் சந்தர்ப்பம் வர காட்டியும் பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அதே போல நான் நினைக்கிறேன், இப்போ எங்களுடைய கட்சியின் பின்னர் 10 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு, இனி யாரும் போகிறதுக்கு இல்லை. இனி அப்படி அப்படியான நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான இறுதி கேள்வி, சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் பிரதமர் யார்? யார் அந்த கோட் சூட் எல்லாம் தைச்சு ரெடியாக இருக்கிற அந்த நபர் யார்? அப்படி ஒத்தரும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் யாரும் கோட் சூட் மாற்றில்லை. இன்னும் பிரதமர் யாரென்று தெரிவு செய்தில்லை. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய சேஷ்டமான ஒரு தலைவருக்கு பிரதமர் பதவி கிடைக்கும். யாரை எதிர்பார்க்கலாம்? நான் பேர் சொல்கிறது அவ்வளோ நல்ல முறையொன்று அல்ல. நான் நினைக்கிறேன், கட்சியில் மிக கஷ்டப்படக்கூடிய, இப்போவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒரு சேஷ்ட உறுப்பினருக்காக கிடைக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு காத்திரமான அரசியல் சமூக விவகாரங்களை நாங்கள் இன்றைய தினம் செக்மேட் 1-to-1 நிகழ்ச்சியின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். அந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இன்றைய தினம் செக்மேட் 1-to-1 நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு செக்மேட் வித் ஃபசீர் 1-to-1 சமகால அரசியல் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கலாம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றோம்.